Hi friends, welcome. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான ஒரு அவல் உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். போஹா ரெசிபி. இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 2 கப் அளவுக்கு அவல் நல்லா திக்கான அவலாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி திக்காக இருக்கும்போது உப்புமா உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதை மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், 5 நிமிஷம் போதும். ஏன்னா சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அது அப்படியே சாகி மாதிரி ஆயிரும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை லைட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் அதை நான் எடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கரெக்டாக, அப்போ தான் உதிரியாக இருக்கும் உப்புமா. இப்போது ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ உருளைக்கிழங்கை ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் பொட்டேட்டோ. ஸோ வறுத்து எடுத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கலர் தெரியும். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். தனியாக வச்சுக்கோங்க, கலர் தெரியும் உங்களுக்கு. இப்போ அதே பேனில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்ருக்கு. இந்த டைமில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஜீரகம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஜீரகம் நல்லா வெடித்ததும் அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். 1 பச்சை மிளகாய் உரப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சரை நான் கட் பண்ணி சேர்க்குறேன். இஞ்சி சேர்க்கும்போது வாசமாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்க்குறேன். நீங்கள் இதில் கடலை கூட சேர்க்கலாம். நல்லக்கடலை இருக்க பாருங்கள், பியனட். அது வந்து வறுத்து இதில் சேர்க்கும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். நான் இன்றைக்கி அது சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த நம்ம உருளைக்கிழங்கை இதோட சேர்க்க போகிறோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ப்ரௌனாக தான் வறுத்து வச்சுருக்கோம். ஸோ அதோடு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம இப்போது அவல சேர்க்க போகிறோம். ஊற வச்சுருந்தோம்ல, 5 நிமிஷம் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியாக இருக்கு பாருங்க. ஏன்னா 5 நிமிஷம் போதும், ரொம்ப ஊற வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்டு உங்களுக்கு வந்து இப்போ மார்னிங் ஏதாச்சும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமனை வந்து நான் புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். 2-2 டேபிள் ஸ்பூன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ புளிப்புக்கு தகுந்தாப்பில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிக்க போகிறோம். சூப்பரான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போஹா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை போட்டாச்சு, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சுகர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம்.
எப்படி சூப்பராக இருக்குது. இதை மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஃபார் யூ ஆல். தேங்க்யூ. பபாய்.